காட்டுறேன். சூப்பர் ஃபேன்ஸ் சொன்னாலே மூன்று வகையான சூப்பர் ஃபேன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன், சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் என்ன அப்படி பெருசாக பட்டையை கிளப்பணும் அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து ஒரு மூன்று வகையான ஹைலைட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மூன்று வகையான ஹைலைட்ஸ் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட்டும் இதில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு 10K ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா, அந்த 10,000 ரூபாய்க்குள்ளார வந்து அதுக்குள்ளே எதாவது நம்ம ப்ளே பண்ண முடியுமா, ஆப்ஷனில் ஸ்டாக் ஆப்ஷனில் செய்ய முடியுமா அப்படிங்கிற யோசித்து, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பென்னி லெவலில் அல்லது ஒரு லோ ப்ரைஸில் லோ பட்ஜெட்டில் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷனில் லைவ் மார்க்கெட்டில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸு ரிலேட்டட் அப்டேட்ஸோட வாட்ஸ்அப் வழியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட், ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மி. ரெண்டாவது ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப பேர் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து புதுசாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, ட்ரேடிங் அப்படின்னா ஒரு பை பண்ணுவாங்க, ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க மைண்டில், அல்லது டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணுவாங்க, அதர்வைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆன பிறகு லாஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பழைய பேட்டர்னில் பண்ணாமல் புதுசாக வந்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுறதுனால, ஸோ இதில் லாஸுங்கிறது பெரும்பாலும் வராது. அப்போ லாஸ் வருது, கையமீறி போகுது அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தா, ரொம்ப நெக்லிஜிபிள் அளவு தான் லாஸ் வரும். இதேமாரி யாரும் லாஸ் வருன்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து சொல்கிறத கேட்காம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் தப்பாக க்ரீடியாக ட்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டாவது ஹைலைட் என்ன அப்படின்னா, இதில் வந்து லாஸ் பெரும்பாலும் வராது. மூணாவது ஹைலைட்டு தான் ரொம்ப சூப்பர். அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபைனான்ஸில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, அதில் எப்படி வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு, இந்த பாசிட்டிவ் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு கீழே நீங்கள் பார்த்தாலே தெரியும். சில சமயத்தில் பார்த்தா 10K, 20K, 10K, 30K, சம்டைம்ஸ் வந்து ரேர்லி ஆஃப் ரேர் வந்து 5 lakhs வரைக்கெல்லாம் கூட வந்திருக்கு பழைய பெர்ஃபார்மன்ஸில். இது ரேராக வரும், டெய்லி வராது. ஸோ இதனால் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்க்கறதுனால என்னமோ தெரியாது, அவங்க ஒவ்வொரு மாதமும் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ரிமைன் பண்ண முன்னாடி அவங்களாவே ரினியூ பண்ணிகிட்டே வராங்க. இது வந்து மூணாவது ஹைலைட். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து சூப்பர் ஃபேன்ஸில் இருந்தவங்க 2 மாதம் 3 மாதம் முன்னாடி இருந்தவங்க இப்போ திரும்ப ஆர்வம் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து சூப்பர் ஃபேன்ஸோட ஹையர் லெவல் போகணும் அப்படின்ட்டு அந்த புல்ஸ்ட்ரீட் கேசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய லெவலில் அவங்களோட முயற்சிகளை வந்து தொடர விரும்புகிறாங்க. ஸோ இது மூணாவது ஹைலைட். இந்த மூன்று ஹைலைட் இருக்கிறதுனால இந்த சூப்பர் ஃபேன்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, 7,999 per month. இது எப்படி கம்மின்னு நீங்கள் நினைக்கலாம். கீழே போகிற பாசிட்டிவ் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எப்படி ரெமிட் பண்ணலான்னு பார்த்தா, இந்த கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அது வழியாக நீங்கள் புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி அதெல்லாம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் வடிவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு பேங்க் பர்டிகுலர்ஸ் அனுப்ப சொல்கிறேன். அதில் நீங்கள் ஐஎம்பிஎஸ்ல ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ ஜாயின் பண்ணலான்னு கேட்டால், எர்லியஸ்ட் ஜாயின் பண்ணது பெஸ்ட். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு மொமெண்டம், ஒரு ஸ்பர்ட்டு, ஒரு ஸ்பைக்கு, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸு, ஒரு ஒண்டர்ஸு, ஒரு புதையல் மாதிரி ஒரு வெடிச்சு கிளம்புறது வந்து திடீர்னு வரும். அப்போ திடீர்னு வரும்போது நாம் உள்ளார இருந்தால் தான் அதை பிடிச்சு போட முடியும். அதனால் வந்து எர்லியஸ்ட் பாசிபிள் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த நவம்பர் மாதம் வந்து தீபாவளி, அதுக்கு பிறகு வந்து ஒரு நல்ல போக்கில் போகுன்றதும் தெரியுது. ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸில் உடனடியே ஜாயின் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1 lakh rupees கேபிட்டல் இருக்குது, இல்லை பெரிய கேபிட்டல் இருக்குது, பெரிய ப்ராஃபிட்ஸ் வேணும், பெரிய கனவு ரிச்சியம் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, சூப்பர் ஃபேன்ஸை விட பெருசாக பண்ணுறதுக்கு இந்த புல்ஸ்ட்ரீட் கேஷின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.